பாராளுமன்ற தேர்தல் வருதே, உங்கள் கூட்டணியை பற்றி என்ன, உங்கள் வியூகம் என்னன்னு கேட்குறப்ப நம்ம பை சொல்கிறோம். ஒன்றுமே இல்லைன்னா தனியாக அனுப்பிடுதான்னு சொல்கிறேன். அதுக்கு ஒருத்தர் அது எப்படி, இது என்ன கொள்கை? காங்கிரஸோடும் போகலாம், நாட்டில் இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். எல்லா கட்சியும் ரெண்டு பக்கம் தான் நிற்கிது. யாரோ ஒரு சிலர் சீமான் போன்றவர்கள் துணிஞ்சு தனித்து நிற்கிறாங்க. அதுபோல் இதுவரை நாங்களும் துணிந்து தனித்து நின்று வருகிறோம். வருங்காலத்தில் நிற்கின்ற தைரியமும் தில்லும் எங்களுக்கு இருக்கிறது. பழனிசாமிக்கு இருக்கா? அந்த பழனிசாமி தான் அம்மா வீட தாண்டிய தலைவருங்கிறாங்களே, தொப்பி வச்சா எம்ஜிஆருங்கிறாங்களே. எம்ஜிஆர் ஒன்றி தெரிஞ்சா மறுபடியும் செத்தே போடுவார். அவர் இப்போ ஒன்றி இருந்திருந்தாருனா, அவர் அமெரிக்கா போயிருந்தப்ப இந்த மாதிரி பழனிசாமிக்கு யாராவது தொப்பியை போட்டு அந்த கண்ணடையை போட்டு ஈடு இழிச்சிருந்த பார்த்தா தலைவர் திரும்பியே வந்திருக்க மாட்டார். கலைஞருக்கு அந்த ஐடியா தெரில. அப்போ எடப்பாடி ஓரமாக நின்றுட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்திருக்கோம். இந்த பாவம் கொடுறன் எடப்பாடி பழனிசாமிய பெரிய தலை அம்மாவை தாண்டிய தலைவரா அவர் அப்படியே வராரு. இந்த ட்ராமாவிலெல்லாம் அரக்க வேஷம் போடுற வர மாதிரி அது கூட நாள் ஜாலரா. எங்கள் தலைவர் அவர் தான் வருவார்னு. ஏன் உங்கள் தலைவர் இருந்தது? நீங்கள் தான் பெரிய கட்சியாச்சே, நிறையா கஜானா தான் பெருசாக இருக்க. நீங்கள் தான் பெரிய பெரிய தலைகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கீங்களே, நீங்கள் தைரியம் இருந்தால் தனியாக நிற்பீங்களா? நாங்கள் கூட்டணியில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரெண்டு வாய்ப்பு இருக்குது, மூணாவது வாய்ப்பு இருக்குன்னு. மூணு வாய்ப்பு தானே இருக்குது நம்மளுக்கு. அதை சொன்னால் அது கொள்கையா? இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே அவர் இது அவரது பலவீனத்தை காட்டுகிறார். எதுப்பா பலவீனம் காட்டுது? நான் தனியாக நிற்பேன் அப்படிங்கிறது பலவீனமா? என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. அப்படின்னா என்ன விரும்புகிறீங்க நீங்கள்? பழனிசாமியிடம் அடைக்கலம் ஆகும் என்று யாரும் எதிர்பார்த்தால் அது இன்றைக்கல்ல என்றைக்கும் நடக்காது. அது நமது இரத்தத்திலே இல்லை. இந்த டிடிவி தினகரன் துரோகத்தை வேரறுக்காமல் விடமாட்டான். அம்மாவின் தொண்டர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு, அம்மாவின் தொண்டர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை யார் மறந்தாலும் டிடிவி தினகரன் மன்னிக்க மாட்டான். அந்த ஒரு சில பேர் யார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு திமுகவிற்கு சாதகமாக சுயநலத்தால் தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பேரம் பேசி இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பிரித்தாளுகின்ற அந்த தீயவர்கள் கயவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கல்ல, வருங்காலத்திலே அவர்களை அரசியல் ரீதியாக வீழ்த்தாமல் இந்த டிடிவி தினகரன் ஓயமாட்டான், ஓயமாட்டான் என்பதை மாத்திரம் சொல்கிறேன். 21ல் திமுகங்கிற ஆட்சி வந்துவிடக்கூடாது, தீய சக்தி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சில நலம் விரும்பிகள். அது யாருங்க நல விரும்பிகள்னு கேட்டால் அவங்களும் சொல்ல வேணாம்னு சொன்னதே நம்ம சொல்ல முடியுமா? என்னிடம் அணுகி நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும்னு கேட்டார்கள், எனக்காக சென்று பேசினார்கள். நான் என்ன சொன்னேன்? அவங்களே பார்த்து சொன்னேங்க, எனக்கு பழனிசாமி மேலே ஒன்றும் தனிப்பட்ட விரோதம்லாம் இல்லை. அவரை போய் நீங்கள் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னீங்கன்னா யாரும் ஜெயிக்க முடியாது. அதிகபட்சம் 90 சீட்டு வரும். அதனால் வேற ஒரு ஆள் நான் எனக்கு வேணாம். நான் தேர்தலே நிற்கலை, நான் அசம்பிளிக்கு வந்துடுவேன்னு பயந்து தானே 2017 ஏப்ரலில் என்னை கட்சியை விட்டு நிற்கிறாங்க. தனியாக தானே வந்தேன் அசம்பிளிக்கு, அதனால் நான் அசம்பிளி தேர்தலே நிற்கலை. என்னை சேர்ந்தவர்கள் 40 தொகுதியிலே சிறந்த குறைஞ்சபட்சம் 30-40 சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அவர்களால் முடியவில்லை. ஏதாவது ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணோமா, நம்ம பாட்டில் கேண்டிடேட் போட்டோம் மோதணும். இன்றைக்கி லாஸ் யாருக்கு? நம்ம ஒன்றும் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இல்லை. நீங்கள் உங்கள் தலைக்கணத்தால் அகம்பாவத்தால் ஆணவத்தால் இன்றைக்கி ஸ்டாலின்கிட்ட பயந்துட்டு நிற்கிறீங்க, அதான உண்மை. அதனால் அம்மாவின் தொண்டர்களை ஒன்று சேர விடாமல் தடுக்கின்ற அந்த ஒரு சிலர், ஒரு திரு மஸ்கிட்டயர்ஸ் பாங்கள, அது மாதிரி அந்த திரு மஸ்கிட்டயர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க மனசுலலாம் என்ன இருக்குன்னு தெரியும். 1000 கோடி செலவு பண்ணி எத்தனை தேர்தலை பார்த்தாலும் உங்களை விடமாட்டான் டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை துரோகத்தை வெல்ல விடமாட்டோம்.
அதே நேரத்திலே தீய சக்தியை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். கூட்டணியை பற்றி நான் கிளியராக சொல்லிட்டேன். கூட்டணி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் களத்திலே பணியாற்ற வேண்டும், வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நாம் ஒருவேளை கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் அது யாரை பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் துரோகத்தை தான் வீழ்த்த வேண்டும் என்று இறைவன் எழுதியிருந்தால் துரோகத்தை வீழ்த்திவிட்டு எதிரியை சந்திப்போம். நாம் ஒரே நேரத்தில் துரோகிகளையும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு வாய்ப்பு கிடைக்கும். 2026 தேர்தலிலே யாரோ ஒரு சில பேர் தங்கள் சுயநலத்தால் விலகி போயிருக்கலாம். நம்மோடு வந்தவர்கள் இன்றைக்கு சுகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி சுகுமார் சொன்னது போல 2017 ஆர்கே நகர் தேர்தலிலே நம்மோடு பணியாற்றியவர்களிலே 90% பேர் நம்மோடு தான் நின்றும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் சொன்னார் என்றால் அங்கே பல பேர் பணம் கொடுத்து வாங்கப்பட்டார்கள், மிரட்டி கட்சியிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் ஆனால் நம்மிடம் இருக்கும் ஒரே குறை பணபலம் இல்லை. ஆனால் பணத்தை மாத்திரம் நம்பி நீண்ட நாட்கள் அவர்களால் ஓட்ட முடியாது. அவர்கள் ரோட்டிற்கு வந்துதான் ஆக வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு, அம்மாவின் தொண்டர்களுக்கு செய்த துரோகத்திற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். வினை விதைத்தவன் வினை அறுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்க என்னதான் மாநாடு நடத்தினாலும் எத்தனை பேரை 100,000 பேரை நீங்க அவங்க சொன்ன மாதிரி போய் கூட்டிட்டு வந்தாலும் அது வேற கூட்டப்பட்ட கூட்டமாக தான் இருக்குமே தவிர தானாக வந்த கூடிய கூட்டமாக இருக்காது என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் அலங்கரித்த கஷ்டப்பட்டு நேர்வழியிலே நடத்திய இயக்கத்தை குறுக்கு வழியிலே இதே மண்டபத்திலே கையகப்படுத்தியவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை பார்த்து முகம் சுழித்தவர்கள். ஜூலை மாதம் போன ஆண்டு உங்களால் இனி தேறி வர முடியாது. நீங்கள் எத்தனை மாநாடு போட்டாலும் நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் இந்த மாநாடுக்கு எப்படி 100 கோடி ரூபா போயிடும். சங்கர் படம் மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி போட்டு போட்டு நீங்களாம் மறந்துட்டிக்கலாம். பயணம் நான் சொல்கிறேன், அவங்க பேசுகிறப்ப அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். அதான் அவங்களாம் கொண்டு வந்த கூட்டமாக இருக்கும். மற்றதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் போய் எவ்வளோ வண்டி பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரியா இல்லையா? சும்மா ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க தென் மாவட்டங்களில். நீங்கள் தான் அரசியல் ரீதியான தவறு செய்து விட்டீர்கள, அரசு ரீதியான தவறு செய்திருக்கிறீர்கள். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்க பார்த்தீர்கள். தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து விட்டீர்கள். வட தமிழ்நாட்டு மக்களையும் உங்களுக்கு உள் ஒதுக்கீடு தருகிறோம் என்று ஏமாற்றி விட்டீர்கள். இரண்டு பக்கமும் மாட்டிக்கொண்டீர்கள். நீங்கள் எங்கிருந்து வெற்றி பெறப் போகிறீர்கள்? 26 நீங்கள் காணாமல் போக செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் உறுதியான கடமையாக இருக்கிறது. அதை செய்வார்கள் என்பதை சொல்லி லக்கி முருகனுக்கு பதில நானே நன்றி உரை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2:45 ஆயிட்டு. ஏன்னா நீங்கள் ஆர்வத்தோடு நான் பேசணும்னு பல பேர் பல ஊர்கள்லேருந்து வந்திருக்கீங்க. பேசியாச்சு, போதும். இதுக்கு மேலே என்ன இருக்கு? இதுக்கு மேலே என்ன இருக்கு கலை? இதுக்கு மேலே என்ன இருக்கு? எல்லாம் பேசிட்டால வேற எதாவது சொல்லணுமா? என்னங்க பெரியவர் விருத்தாசலம் போதுமில்ல பேசுனதே, சாப்பிடாம உட்காந்துருக்காருங்க அவரு தலைவர் காலத்தில். அவர் இங்கே வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாப்பிட்டு விட்டு பொறுமையாக கலைந்து சொல்லணும், பாதுகாப்பாக ஊர்களுக்கு சென்று சேரணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.